ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்பி நர்சரி ஃப்ரம் தருமபுரி. என் பேர் ரமேஷ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ தமிழில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்குங்க. ஸோ ஃப்ளவர் கலெக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளவர்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட புது புது கலர்ஸ்லாம் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இதை பற்றி அந்த வீடியோவில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்எஸ் எஸ்டி ப்ரொஃபஷனல் மூணுலேயுமே பண்ணுறோம். பிளான்ஸ் எல்லாமே நீட்டாக சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ அப்படியே என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜெர்பெராவில் வந்து ஒரு 3-4 கலர்ஸ் வந்திருக்குங்க. ஸோ பிங்க் வந்திருக்கு, எல்லோ, லைட் பேபி பிங்க் அண்ட் ஒயிட். ஒயிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஸ்டாக் வந்திருக்கு, மீதிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஸ்டாக் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர்ஸ். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ப்ளூம் ஆயிருக்கு. ஸோ கலர்ஸ் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெட் கலர், பிங்க், ஸோ ஹெல்லோ. ஸோ இந்த ஃப்ளவர்லாம் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணிருக்கும் இல்லையா. ஸோ எங்கே பார்த்துருப்பீங்க நான் சொல்லட்டுமா? ஸோ மேரேஜ் ஃபங்க்ஷனில் தாங்க. ஸோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது மோஸ்ட்லி டெக்கரேஷன் ஃப்ளவர்ஸில் கண்டிப்பாக அது இருக்கும். இது எல்லாமே இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃப்ளவர்ஸ் கட் பண்ணதுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப் டு நமக்கு வந்து 8 to 10 hours மேலேயே வந்து நமக்கு ஃப்ளவர்ஸ் வாடாமல் இருக்கும். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி இதெல்லாம் டெக்கரேஷன் ஃப்ளவர்ஸ், பொக்கேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஞாபகம் வந்துருச்சா எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, இன்னும் பால்சம் இருக்குது, அதுவும் பார்த்துடலாம். ஸோ பால்சமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 கலர்ஸ் வந்துருக்குங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கலர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரனியல் பிளான்ஸ்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு பிளான்ஸ் ஒன்ஸ் வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டின்றதுனால நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் கிளைமேட் கண்டிஷன் இதெல்லாமே தாங்கி சூப்பராகவே வளரும். ஸோ என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்க, ஒயிட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வேரிகேட்டட் டைப்பில் இருக்குது ஒயிட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆரஞ்ச் அண்டு பிங்க். ஸோ இந்த மூணு கலர்ஸும் இப்போ வந்து ஸ்டாக் அவைலபிள் வந்துருக்குங்க. பிளான்ஸ் நல்லா சூப்பராகவே இருக்குது, ப்ளூம் ஆயிருக்கு, எல்லாமே ஃப்ளவர்ஸும் நல்லா சூப்பராகவே குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஹேங்கிங் பார்ட்லேயே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வெர்டிகல் பார்ட்டு இந்த மாதிரி பார்ட்லேயே யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு நல்ல லென்த்தான பார்ட்லாம் போட்டு வைக்கும் போது ஒரு 3-4 கலர்ஸ் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரே பார்ட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக ப்ளூம் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ப்ளூம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கும், பார்க்கவே நல்லா சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம இதில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன வேணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வெப்சைட்டில் விசிட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.